குத்தம் செய்யாத ஆளுன்னு உலகத்துல யாருமே கிடையாதுங்க. ஆனா ஒருத்தர்கிட்ட நம்ம இந்த குத்தத்தை செஞ்சுட்டீங்க, எனக்கு இது ஹர்ட் ஆயிருச்சுன்னு நம்ம ஜெனுவினா போய் கேட்டா ஒன்னு சாரி சொல்லணும், இல்லாட்டி இந்த குத்தத்தை நான் வேணும்னே செய்யல தெரியாம செஞ்சுட்டேன்னு சொல்லணும், இல்லாட்டி இது குத்தமே இல்ல நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டேன்னு நம்ம ஜஸ்டிஃபை ஆகுது பண்ணணும். இதெல்லாம் விட்டுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில சில பேரை நம்ம சந்திப்போங்க, நீ ஏதாவது தப்பு பண்ணிருக்கேன்னு சொன்னானா ஏன் நீ தான் தப்பு செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம புத்திசாலித்தனமா ரிப்ளை பண்ணி, ஏப்பா தப்பு செய்யலன்னு நான் சொல்லவே இல்லையே, நீ இந்த தருணத்துல தப்பு செஞ்சேன்னு சொல்லிக்கதானே நானே வந்தேன் அப்படின்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையில செஞ்ச பல தப்புகளை வரிசையா அடுக்கி வைப்பாங்க. இப்படி அடுக்கி வச்சு நம்ம கிட்ட இதை பேசும்போது, நம்ம இவங்க தப்பு செஞ்சதுக்காக தான் நம்ம இவங்க கிட்டயே பேச வந்தோங்கிறதையே நம்ம மறந்துட்டு, நம்ம என்னெல்லாம் தப்பு செஞ்சோம்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். இப்படி நம்மளை குழப்ப வச்சு இவங்க கிட்ட நியாயம் கேட்க முடியாம நம்மளை போட்டு பிளாக் பண்றாங்கல்ல நம்ம மைண்ட, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் விஷ்ணு. கமல் சார் எபிசோட்லயே பாத்திருப்போம், விஷ்ணு வந்து எந்திரிச்சு நின்றுட்டு கேப்டனா இருந்தவர் முதல்ல ஒரு ஆளை ஒழுங்கா சூஸே பண்ண இவருக்கு தெரியல, ஒரு ஒரு பட்டத்துக்கு ஒரு ஒரு ஆளை சூஸ் பண்ணாரு, அவர் கன்றாவியா சூஸ் பண்ணி வச்சிருக்காருன்னு விக்ரம சொன்னாரு விஷ்ணு. சரி அந்த பாயிண்ட் நல்ல விவரமான பாயிண்ட் தான், இவர் வந்து சொன்னா எப்படி இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்க டைம்ல கமல் சார் சொல்லிட்டாரு, சரி நீங்க அந்த நிலைமையில இருந்தா விஷ்ணு நீங்க யார சூஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு கேக்குறப்போ, சுய புத்தி இல்லாதவங்க ஜோதிகா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கேட்ட நம்மளுக்கே சிரிப்பு வருது, கமல் சாருக்கு சிரிப்பு வந்திருக்காதா, அதுக்கு ஏன் காரணம் சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு கேட்கும் போது, அவங்க அதிகாரமா பேசுறாங்க, தோன்றப்ப மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் அப்படியே பேசிக்கிறாங்க, எல்லா சண்டையிலையும் இன்வால்வ் ஆயிக்கிறாங்க இப்படின்னு அடுக்கிருப்பாரு. இப்படி அடுக்குனதை பார்த்து கமல் சார் கேட்பாரு, இது சுய புத்தி இல்லாத மாதிரி இல்லையே, அதீத புத்தி இருந்தவருடைய குவாலிட்டிஸ் மாதிரில நீங்க சொல்றீங்கன்னு சொல்லிட்டு கமல் சாரே தொப்பி எடுத்து விஷ்ணு தலையில வச்சிருந்திருப்பாரு. இந்த அசிங்கத்தை தாங்க முடியாம பிரேக்ல போயிருப்பாரு கமல் சார், அந்த காண்ட தூக்கி யார்கிட்டயாவது கொடுக்கணும்ல. அந்த நேரம் பார்த்து ஜோதிகா கரெக்டா கேட்டிருப்பாங்க விஷ்ணு கிட்ட, சுய புத்தி இல்லாதவர்னா என்னன்னு தெரியுமா, சுயமா யோசிக்க தெரியாதவர், அத எப்படி நீங்க என்ன சொல்ல முடியும், ஏன்னா இவரு தான் வந்து எக்ஸாம்பிள் சொல்றதான் விக்ரம் கேவலமா செஞ்சுட்டாருன்னு சொல்லிருப்பாரு, இவரே கேவலமா சொதப்பிட்டாருன்னு சொல்லிட்டு மறைமுகமா ஜோதிகா இவர்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணிருப்பாங்க. இப்படி ஓபன் பிளாட்ஃபார்ம்ல இந்த பொண்ணு நம்மள அசிங்கப்படுத்திருச்சு, இப்ப இது அசிங்கப்படுத்துறதுக்கு நம்ம ஏதாவது சொல்லணுமே, நிச்சயமா ஏதாவது ஒரு அசிங்கத்தை பண்ணிருக்கணுமே, ஏதாவது ஒரு தப்பு பண்ணிருக்கணுமே, ஏதாவது ஒரு இடத்துல வந்து சரிக்கி இருக்கணுமே, அது என்னவா இருக்கும், எடுத்துட்டு வருவோம் தம்பி யோசி அப்படின்னு யோசிச்சு, இந்த பொண்ணு மரியாதையா பேசாதுல அதை வந்து நம்ம சொல்லிடலாம், அதை சொன்னா நம்மளுக்கு பயங்கர கிளாப்ஸ் எல்லாம் கிடைக்கும், மக்களுக்கு இடையில பயங்கரமா பேர் வரும் அப்படின்னு யோசிச்சுட்டு இவர் சொல்றாரு, ஆமா உனக்கு ஒரு ஜாக்கி கூட மாட்டே தெரியல, நீ எல்லாம் மரியாதை பத்தி பேசுற, எப்பா நான் கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்லையே அப்படின்னு நம்மளுக்கே தோணி இருக்கும் வடிவேலு மாதிரி. ஏன்னா அவங்க என்ன கேட்டாங்க, சுய புத்தி இல்லாதவர்னு நீ எப்படி என்ன சொல்லலான்னு, அதுக்கு பதில் சொல்ல தெரியல, ஏன்னா ஏற்கனவே மொக்க வாங்கியாச்சு. அப்போ இவங்க செஞ்ச தப்ப வந்து இவங்க கிட்ட காமிச்சா, நம்ம செஞ்ச தப்ப வந்து இவங்க திருப்பி நம்மளை கேட்காம செஞ்சு அவங்களை குழப்பி விட்டுறலாம்ல, அதுதான் இவர் பிளான். ஒருத்தருக்கு நீ வா போ அப்படி மரியாதை குறைவா பேசுறது வந்து பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நேரடியா ஃபர்ஸ்ட் டைமே அந்த பொண்ணோ ஆனோ அதை சொல்லும் போது, இதை பாருப்பா நீ என்ன கூப்பிடுறது எனக்கு பிடிக்கல, உன்ன வேணும்னா நீங்க வாங்க போங்கன்னு நான் கூட கூப்பிடுறேன், அப்படின்னா நீ கூப்பிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டிஷன் போட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சா, அது நியாயமான ஒரு பேச்சு, நியாயமான ஒரு ஆர்குமெண்ட். இவரு அவ்வளோ வாரம் அந்த பொண்ணோட இருந்திருக்காரு, தனக்கு ஒன்னு பிடிக்கலனா தனியா கூட்டு போய் கூட சொல்லலாம், அந்த பாருமா நீ என்ன முதலையே சொன்ன, நான் ஃபர்ஸ்ட் வாரம் தாங்கிக்கிட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு வந்து நீ வந்து என்ன மரியாதை குறைவா பேசினது பிடிக்கலங்கிறது எவ்வளவோ இடங்கள்லாம் பேச முடியும். அந்த பொண்ணு கேள்வி கேட்கற போது இந்த விஷயத்த பாயிண்டா வச்சது எடுத்து, கேள்வி கேட்ட ஜோதிகாவுக்கு தான் கேள்வி இவர்கிட்ட கேட்டோம் அதுக்காக பதில் இவர் சொல்லவே இல்லைன்னு அவங்களால கூட அதை ரியலைஸ் பண்ண முடியலைங்க. இப்போ மீன்ஸ் எல்லாம் வேற கிரியேட் ஆகுது, நீ ஒரு சூப்பரா இந்த அம்மாவுக்கு ஜாக்கி போட கூட தெரியலன்னு கேட்டுட்டாராமா, திருப்பியும் விடாம மொக்க குடுக்கறாங்க ஜோதிகா. அப்பவே நீங்க சொல்லிருக்கலாமே, நான் நீ வா போன்னு கூப்பிட்ட போது நீங்க என்ன அப்பவே சொல்லிருக்கலாமே, அப்பனா நான் ஓகேன்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிருப்பேன், எதுக்கு இவ்வளவு நேரம் அதை மனசுல வச்சுக்கிட்டு குமுறி குமுறி வச்சுட்டு இப்ப உட்காந்து அதை வச்சு ஒரு பாயிண்டா சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, அதுக்கும் அவருக்கு பதில் இல்ல, நான் வாங்க போங்கன்னு கூப்பிட்டு நானும் உங்களை வந்து வாங்க போங்கன்னு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி முடிக்க வேண்டிய ஒரு சாதாரண விஷயத்த ஒரு கண்டென்ட் ஆக்கி, தான் பெரிய ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரியும் ஒரு தக் லைஃப் மூமெண்ட் கொடுக்குறோன்னு நினைப்பில இப்படி ஏன் விஷ்ணு பிஹேவ் பண்ணாருன்னு நினைச்சா ஜோதிகாவை கேனான்னு நினைச்சாரா, இல்லாட்டி பாக்குற நம்ம பிக் பாஸ் வியூவர்ஸ் வந்து கேனான்னு நினைச்சிட்டாரா, சரி இந்த மாதிரி குழப்பி விடுறது, இவர்கிட்ட கேள்வி கேட்டா அப்படி குழப்பி விடுவார்ல இந்த கேரக்டர் நின்னுடும் நிறுத்திடுவாருன்னு பார்த்தா, இவர் வந்து இன்னைக்குள்ள எபிசோட்ல லைட்டா ஓரமா இருந்து பேசுறத கேக்குறாங்க, யாரு மாயாவும் பூர்ணிமாவும் பேசிக்கிறாங்க கூல் சுரேஷோட. கூல் சுரேஷ் கிட்ட சொல்றாங்க, என்னை பத்தி இந்த மாதிரி பாத்ரூம் கழுவுறவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நீங்க வந்து அந்த ஜோக் வைக்காதீங்க, ஏன்னா பாத்ரூம் கழுவுறது வந்து அது ஒரு தொழில் தான், அதை வச்சு யாராவது ஜோக் பண்ணுவாங்களா, அதை தவிர நீங்க அதை பேசுறதே தப்பு அந்த ஒரு ஜோக்குன்னு வச்சுட்டு, இந்த ஜோக்குக்காக தேவையே இல்லாம பர்சனல் வெஞ்சன்ஸ வச்சுக்கிட்டு மணியும் ரவீனாவும் திருப்பி வந்து ஓவரா சிரிக்கிறாங்க. சிரிக்கிறத வச்சே நம்மள ஹர்ட் பண்ணணும்னு சில பேர் நினைப்பாங்க இல்லையா, கேவலமா இருக்கும் ஜோக்கு, ஆனா அதை வந்து டார்கெட் பண்றவங்க வந்து அவங்களுக்கு பிடிக்காத ஆளா இருந்தா கொஞ்சம் ஓவரா எக்ஸ்ட்ராவா சிரிப்பாங்கல்ல ரொம்ப கேவலமா, ஏன்னா அவங்களால எடுத்து பேச தெரியாது அவங்கள பார்த்து, இல்லாட்டி முன்னாடி வந்து நேரடியா கேள்வி கேட்க தெரியாது, அப்ப இந்த மாதிரி அசிங்கமா கோழத்தனமா சிரிக்கிறாங்கல்ல அதுக்கு வந்து செக் வைக்கணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்திருப்பாங்க கூல் சுரேஷ் கிட்ட, யாரு மாயாவும் பூர்ணிமாவும். இது உட்காந்து பாத்துட்டு இருந்தாருங்க விஷ்ணு, நல்லா புரிஞ்சு போச்சு பூர்ணிமாவுக்கு ரவீனாவை பிடிக்கல அப்படின்னு இவர் மண்டையில எடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டாரு.
அதுக்கு இடையிலயே ரெண்டு நாளா நம்ம பாத்துட்டு இருந்தோம். விஷ்ணுவ கொஞ்சம் டெஸ்பரேட்டாவே பூர்ணிமா கிட்ட ஒரு ரொமான்டிக் காம்போ போடலான்னு ட்ரை பண்ணிட்டே இருந்தாரு. அந்த பொண்ணும் தட்டி கழிச்சுக்கிட்டே இருந்தது. ஏன்னா திண்ணையில வந்து அந்த அம்மா பூர்ணிமா வந்து மாயா கிட்ட பேசும்போது, நான் ரொமான்டிக்கா இன்வால்வ் ஆகணும்னு இருந்தானா, நான் வந்து விக்ரமா தான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க முன்னாடியே சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பிளஸ் இவர் வந்து ஒரு டபுள் கேம் ஆடுறாருன்னு ஸ்டார்டிங்லயே அந்த பொண்ணு உஷாரானனால இவர்கிட்ட ரொம்ப க்ளோஸா பழகிறத அப்படியே கட் ஷார்ட் பண்ணிருச்சு. அது வந்து ஓப்பனா நேத்திக்கு வந்து இது ஏதோ விஷயத்துக்காக பேசிட்டு இருந்திருப்பாங்க, என் பேசுற குரலே இப்படிதாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போல்டா பேசிருக்கோம். இந்த ஆள் வந்து ஏதோ வந்து பிளான் பண்றான் நம்மளை வச்சு, நம்மளுக்கு பிடிக்கலங்கிறத நம்ம வந்து போல்டா நம்ம சொல்லிடணுங்கிறத அந்த அம்மா வந்து அது எப்படியோ வந்து கன்வே பண்ணிடுச்சு. அந்த கன்வே பண்ண காண்டோ என்னமோ தெரியல என்னன்னு பாத்துக்கிட்டே இருந்திருக்காரு. பூர்ணிமாக்கு யாரெல்லாம் பிடிக்காது அவங்கள வச்சு திருப்பி பூர்ணிமாவை ஏவி விடுவோம், அப்போதான் அந்த பூர்ணிமா ஒழுங்கா வந்து கொஞ்சம் அடங்குவா அப்படின்னு ஏதோ ஸ்கெட்ச் போட்டிருக்காரு. நினைச்ச மாதிரியே இந்த விஷயமும் இன்னைக்கு நடந்ததுங்க. பூர்ணிமா வந்து ஓரமா ஒரு இடத்துல நிக்கிறாங்க கிச்சன்ல. அப்ப வந்து ரவீனா எனக்கு காஃபி வேணும்னு கேக்குறாங்க. ரவீனா காஃபி வேணும்னு கேக்குறது பூர்ணிமா கிட்டயும் கேக்குது, விஷ்ணுவுக்கும் கேக்குது. அப்போ அங்க இருக்கிறவங்க போட்டு கொடுத்தா போதும் தானே. அப்ப பூர்ணிமா கிட்ட கேக்குறாரு, டைரக்டா கேக்குறாரு, அதை நம்ம வீடியோலயே பாக்கலாம், உங்களுக்கு தெரியுமா போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னப்போ, எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு அந்த பொண்ணு கையை வச்சு இப்படி சொல்றா, சொல்றது கேமராலயே ரெக்கார்ட் ஆயிருக்கு நம்ம பார்த்தோம். அந்த பொண்ணு ஆணித்தனமா திருப்பி திருப்பி வெளியில வந்துட்டு மாயா, வினுஷா, விஷ்ணு, பூர்ணிமா நாலு பேரும் பேசும்போது அந்த பொண்ணு கரெக்டா பாயிண்ட் சொல்லு, நான் போட தெரியாதுன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேங்க, சொன்னதுக்கு அப்புறமும் என்ன நான் பேசிட்டு இருக்கேன் எப்பா அப்படிங்கிறாரு. ஓஹோ இவர் தான் மரியாதை பேசினவர், ஜோவிக்கா எப்படி மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆஹ் ரைட் ரைட், சரி அப்புறம் என்ன செய்ய நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, நீங்க பர்சனல் வெஞ்சன்ஸ் எடுத்துட்டு வரீங்க ரவீனாவோட அப்படின்னு பட்டுனு சொல்லிட்டாருங்க. அப்போ பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்கு, தனியா சண்டை போடுறாங்க அப்படின்னு ஒட்டு கேட்டது விஷ்ணு. முந்தின நாள் நைட்டு கூல் சுரேஷ் கிட்ட மாயாவும் பூர்ணிமாவும் பேசினது அதை அப்படியே பூர்ணிமாக்கு அகேன்ஸ்டா யூஸ் பண்ணிட்டாரு. ரவீனா கிட்ட நல்ல பேரும் வாங்கிடலாம், பூர்ணிமாவை போட்டு கொடுத்ததாவும் ஆயிரும்ல. அப்ப இப்படி பேசிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு கிளியரா அடிக்கும் போது, அந்த பொண்ணு பண்ண தப்பு எல்லாம் என்ன, அதை வச்சு இந்த பொண்ணோட வாயை மூடுவோம், கன்ஃபியூஸ் பண்ணுவோம்னு நினைச்சிட்டு அவங்க வந்து பூர்ணிமா வந்து கமல் சார் எபிசோட்ல, நீங்க வந்து ஸ்மால் பாஸ் ஹவுஸ்ல போய் உட்காந்தீங்களா அப்படின்னு கேட்க, இல்ல சார் ஒரு காலை போட்டேன் அப்படின்னு அவங்க தேவையில்லை, அவங்க ஆமா சார் தப்பு தான் சார் நாங்க போய் உட்காந்த தப்புதான் சொல்லிட்டு அவங்க அதை முடிச்சிருக்கலாம். ஆனா அவங்க ஏதோ ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணது கொஞ்சம் சிலியா தான் இருந்தது. அதை எடுத்துட்டு வந்து இந்த அம்மா வந்து செஞ்சது தப்புன்னு ப்ரூவ் பண்ணி அந்த அம்மாவை கன்ஃபியூஸ் பண்ணணும்ல, முன்னாடி அவர் செஞ்சாரு இதே மாதிரி ஜோவிக்காவை கன்ஃபியூஸ் பண்ணார்ல, அது மாதிரி யோசிச்சுட்டு வந்து நீங்க எல்லாமே தான் செய்யறதும் கரெக்ட் நினைக்கிறீங்க, கமல் சார் சொன்னா கூட தான் செய்யறது ரைட்னு நீங்க கன்வீச்சாரு, நீங்க நினைக்காதீங்க நீங்க நினைக்கிறதெல்லாம் கரெக்ட்னு சொல்லிட்டு இதுக்கு பதில் இது இல்லையே. இந்த சிச்சுவேஷன்லயும் நம்மளுக்கு அதுதான் தோணுச்சு, ஏன்னா இவர் திருப்பி மாட்டிக்கிட்டாரு, மாட்டின உடனே அந்த ஆள் என்ன தப்பு செஞ்சாருன்னு யோசிச்சு ஆப்போசிட்ல இருக்கிற ஆள் அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணி விடணும், அதுதான் இவர் பர்பஸ். பத்தாத்தேக்கு தொக்க ரவீனாவுக்கு ரெண்டு பேரும் பிடிக்காது, பூர்ணிமாக்கு ரவீனாவை பிடிக்காதுங்கிற மாட்டு வேற இவர் கையில சிக்கிருச்சு. அப்ப சும்மா விழுவாரா சம்பவம் பண்ணலான்னு ட்ரை பண்ணிட்டாரு நம்ம விஷ்ணு தலை. அதுல வேற நீ தான் இருக்கிறது ரொம்ப ஒஸ்டிங்க அப்படின்னு வேற சொல்றாரு, யாரு பூர்ணிமாவை பார்த்து விஷ்ணு சொல்றாரு. இந்த மாதிரி பர்சனலா நீ தான் ஒஸ்ட் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டா தன்னோட நியாயத்தை சொல்லணும்னு தோணாம எல்லாரும் வந்து ஒரு வகையில ஹர்ட் ஆயிருவாங்கல்ல, ஹர்ட் ஆயிட்டா தன்னோட பாயிண்ட்ஸ் வந்து டிஃபெண்ட் பண்றதுக்கு வைக்க முடியாதுல, அவங்கள யோசிக்க விடாம படுத்துறதுதான் இவரோட டாக்டிக்ஸ், புரிஞ்சுதா? அந்த அம்மா சும்மா விடாம எனக்கு காஃபி எங்க இருக்குன்னே தெரியலன்னு உங்ககிட்ட சொன்னேனே, அது உங்களுக்கு கேட்ட அப்புறம் கூட என்ன காஃபி போடாம சும்மா சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டார். ஏன் இவருக்கு காஃபி போட தெரியாதா, இல்லாட்டி காஃபி பவுடர் எங்க இருக்குன்னு கேட்டு விசாரிச்சுட்டு இந்த ரவீனாக்கு இவர் போடக்கூடாதா? ரவீனாக்கு காஃபி போடலன்னு சொல்லிட்டு கோவம் வரமோ, காஃபி தான் சொல்யூஷன், நான் காஃபி போட்டு கொடுக்கறது தானே இவரோட உண்மையான ஜெனுவினிட்டியா இருக்கணும். இவருக்கு ரவீனாவோட இந்த அம்மாவை வந்து கோத்து விட்டு சண்டையா கிரியேட் பண்ணணும், அதை நல்லா பண்றாரு. ஆனா இங்க நம்மளும் உட்காந்து அவரை பாத்துட்டு இருக்கோம்னு இவருக்கு தெரியலையே. அதுல வர இவர் பர்சனல் அட்டாக்னு சொல்றாரா, பாவம் வேற லெவல்ல மொக்க கொடுத்தாங்க மாயா. பர்சனல் அட்டாக்கா, காஃபி போட கொடுக்காம இருக்கிறது பேர் பர்சனல் அட்டாக்கா? நாங்கெல்லாம் அட்டாக் டைரக்டா பண்றாங்க, இந்த காஃபி எல்லாம் போட்டு கொடுக்காம எல்லாம் அட்டாக்லாம் எங்களுக்கு பண்ண தெரியாது, இது ஒரு நல்ல ஜோக் அப்படின்னு சொல்லிட்டு மாயா தகலை ஃபோன் மட்டும் பண்ணிருப்பாங்க. ஏன்னா மாயாவும் பூர்ணிமாவும் நேரடியா தான் கண்டென்ட் பண்றோம்னு சொல்றாங்க, நேரடியா தான் இந்த மாதிரி லவ் கேம் விளாட போறோம்னு சொல்லிட்டு ஓப்பனா கேமரா முன்னாடி செஞ்சுட்டு சபதம் இட்டுட்டு தான் செய்யாங்க. ஆனா இவர் செய்யற ஸ்ட்ராட்டஜி இருக்கே, எப்பா வேற லெவல் ஸ்ட்ராட்டஜியா இருக்காருங்க, எம்மா மணியெல்லாம் கூட தூக்கி சாப்பிடுவாரு போல இருக்கு விஷ்ணு. இந்த பிரச்சனைக்கு எங்கேயாவது சொல்யூஷன் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் வீரமா யோசிச்சு உட்காந்துருக்கும் போது வினுஷா வந்து யுகேந்திரன் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க, ஏதோ அந்த பொண்ணு புதுசா கேமராலையாவது தெரியுதே அந்த சந்தோஷத்துல சரி, அதுவும் நம்ம கேப்டனா இருக்கிற யுகேந்திரன் வந்து ஃப்ரண்ட்ல வந்துட்டு இந்த சண்டையை தீர்த்து வைப்பாரு அப்படின்னு கிளம்பி இறங்குவாருன்னு பார்த்தா, அவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த சண்டையில நான் பார்க்கவே இல்லை. ஆமா இவர் யாரு உங்க வைஃபா அப்படின்னு நம்ம சார்லி வந்து ஃப்ரெண்ட்ஸ்ல கேட்கற மாதிரி, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, அது அவங்க ரெண்டு பேரும் அடிச்சு போட்டுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் மண்டையா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே உருட்டிக்கிட்டோம்னு சொல்லிட்டு விட்டுட்டாருங்க. இதெல்லாம் ஒரு கேப்டனுக்கு அழகா, இவங்க ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க அவங்க ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்கன்னு சொல்றாரு. ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து வச்சு கிட்ட ஸ்டோரி என்ன நடந்ததுன்னு கேட்டா, இவராலையும் போய் சொல்ல முடியாது அந்த அம்மாவாலையும் போய் சொல்ல முடியாது, அப்படி வச்சு ரெண்டு பேரையும் லாக் பண்ணி காஃபி தானே வேணும், ரவீனா காஃபி கேட்டாங்க காஃபி போட்டு கொடுக்கணும், அந்த பொண்ணு காஃபி எங்க இருக்குன்னே தெரியாதுன்னு சொல்லிடுச்சு. அப்போ உங்களுக்கு சொல்யூஷன் கொண்டுட்டு வரணும்னா மிஸ்டர் விஷ்ணு நீங்க காஃபி போட்டு கொடுத்துருக்கணும், அவங்கள காஃபி போடுறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணிருக்க கூடாது.
அப்படி ஜென்வினா நீங்க இருந்தீங்கன்னா ஒரு ரிவெஞ்சுக்காக தான் அப்படி செஞ்சீங்கன்னு தேவையில்லாம வார்த்தையை விடாதீங்க. யாரையும் தவற ஒருத்தருக்கு அகேன்ஸ்டா ட்ரிகர் பண்ண விடாதீங்கன்னு சொல்லியிருந்தா ஒரு கெத்தான கேப்டனா இருந்திருக்கும். ஆனா இந்த தருணத்தை தவற விட்டுட்டாரு யுகேந்திரன். சரி, போகும் நாட்கள் இல்லையாவது ஒரு வீர தீரமான ஒரு நல்ல கேப்டனா இருப்பாரா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்ததாங்க பாக்கணும். ஆஸ் ஆஃப் நவ் மீ ஆவ் அப்படின்னு தான் ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சௌமி மாமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட தோணலுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கும் தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட தோணல் வேற மாதிரி இருந்தது, உங்க தாட்ஸ் வேற மாதிரி இருந்தா கூட எனக்கு நிச்சயமா உங்களோட தாட்ஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணி சொல்லுங்க. Till I meet you in the next video, it's bye from Saumi Mommy. Bye guys.